வணக்கம். டிஎம்எஸ் ரசிகர் திராவிட செல்வன் வழங்கும் கவிஞர் வைரபாரதியின் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன், இது பாகம் 60. பொதுவாக 60 வயது நிறைந்தால் சஷ்டியப்த பூர்த்தி செய்வார்கள். பொதுவாக அபிராமி திருக்கடையூரில்தான் அந்த வைபவம் நிகழும். பல பெரியவர்களுக்கு நானும் ஓரிரு முறை சென்றிருக்கிறேன். இதில் என்ன தகவல் என்றால், ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்தது போல் 60வது விழா அங்கே நிகழும் அல்லவா. அந்த அபிராமிக்கும் அபிராமி பட்டராய் அந்த பட்டருக்கும் ஐயா குரல் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நினைவோடு இன்று ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் முடியவில்லை. ஆரவல்லி என்ற திரைப்படம், மாடர்ன் தியேட்டர்ஸுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான கதை. பொதுவாக அவர்கள் அந்த அரங்கம் எல்லாமே அற்புதமாக செய்பவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ், சுந்தரம் அவர்கள். இதில் வந்து ஜி வரலட்சுமி அவர்கள் நடித்திருப்பார். வித்தியாசமான கதையை ஏன் இப்படி திருப்பி அதை சொல்கிறேன் என்றால், பெண்களே ஆட்சி செய்வதைப் போல, பெண்கள் ஆண்களை அடக்கி ஆள்வதைப் போல ஒரு கதை. இதில் பல பாடல்கள் அந்த கதை அம்சம் என்பதால் பல பாடல்கள் பெண்களுக்கே, பெண் குரலுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஐயாவோட பேர் கூட அந்த தலைப்பில் வந்து ரெண்டாவதாக வரும். எஸ் ஜி கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அந்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் உள்ளவர்கள்லாம் கைதியாக இருப்பாங்க. ஒரு போட்டி, அந்த போட்டியில் தோல்வியுற்றால் அது வந்து பாதாள சிறையில் அடைப்பது, அந்த ஆண்களை படாது பாடுபடுத்துவார்கள். இது வந்து மகாபாரதம் தழுவிய, பாண்டவர்கள் தழுவிய ஒரு கதை. இது அனைவருக்கும் தெரிந்த மற்றும் தெரியாத சில அம்சங்களை உள்ளடக்கிய கதை தான் ஆரவல்லி. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமையான கதை, நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அடிக்கடி பாடல் வரும். ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இதில் ஐயா ஒரு பாடலை பாடியிருக்கிறார். என்ன பாடல் நம்ம நிறைவு பகுதியில் பார்ப்போம். இன்றைய டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திர நூலில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்டத்திற்கு ஐயா நகர வேண்டும் அல்லவா. இறைவன் அதற்கு வழிவகை செய்கிறான். ஐயாவின் வாழ்வில் அருணோதயம் ஏற்பட வேண்டும். அருணோதயம் படமும் வந்திருக்கு பிற்காலத்தில். அருணோதயம் ஏற்பட வேண்டும். அந்த அருணோதயம், சூரிய உதயம் அருணா ஃபிலிம்ஸ் மூலமாக வருகிறது. அதில் 2 பேர் பங்குதாரராக இருக்கிறார்கள். ஆர் எம் கிருஷ்ணசுவாமி, எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த ஆர் எம் கிருஷ்ணசுவாமி அவர்கள் வந்து 1914 பிறக்கிறார், 20 டிசம்பர் அன்று. இவ்வளவு தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் ஐயா என்கிற ஒரு மீடியம் வழியாக, ஊடகம் வழியாக அந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அவர் வந்து ஆரம்பத்தில் சென்னையில் 1936 அன்றே அந்த டாக்கீஸ் ஆரம்பிக்கிறது. அந்த முன்னோடிகளில் இவரும் ஒருவர். சவுண்ட் சிடிகள் வந்து லெபார்டரி உதவியாளராக இருந்து டாக்கி தயாரிப்பாளராகிய பிரகாஷ் இயக்குனர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு உதவி பதிவாளராக இருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரின் படங்களில் ஒளிப்பதிவும் செய்தவர். ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று வளர்ந்தவர். இன்னொரு பங்குதாரர் வந்து ராதாகிருஷ்ணன். அவர் வந்து 1936 பிரவேசித்து 1942 சவுண்ட் இன்ஜினியராக பிரகதி ஸ்டுடியோவில் பணியாற்றியவர் ராதாகிருஷ்ணன். ஏன் இவ்வளவு துல்லியமாக தெளிவாக அந்த பதிவு செய்திருக்கிறார் என்று யோசித்த பொழுது ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஃபிலிம்ஸ் தயாரிப்பு மூலமாக தான் ஐயாவுக்கு ஒரு அடுத்த கட்ட பரிணாமத்தில் அவர் செல்ல இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய அந்த இருவருடைய தகவலும் தெளிவாக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணசுவாமி ராதாகிருஷ்ணன் பங்குதாரராக இருந்து 1951 அருணா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் 2 படம் எடுக்கிறார்கள். ராஜாம்பாள் என்ற ஒரு கதை, அது அனைவரும் தெரிந்த கதை என்று அந்த காலத்தில் ஒரு நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது, 1951 அது. இதைத் தொன்று குமாஸ்தா என்ற ஒரு படம் 1953 எடுக்கிறார்கள். குமாஸ்தா சோக கதை. இந்த ராஜாபால் என்பது ஒரு நகைச்சுவை தந்தக்கூடிய கதை. குமாஸ்தா ஒரு சோகமான குமாஸ்தா வாழ்வில் பதிவு செய்யப்பட்டதால் அது சோகமாகவே முடிகிறது, சரியாக ஓடவில்லை. ஆக அவர் என்ன யோசிக்கிறார், அனைவருக்கும் தெரிந்த கதையாக நாம் மீண்டும் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு இருவரும் யோசித்து முடிவு செய்கிறார்கள். என்ன செய்யலாம் என்னும்போது பிரகாஷ் அவருடைய பாஸ், ஏற்கனவே உதவியாளராக இருந்த பணியாற்றிய இவர், பிரகாஷுடைய படமாகிய தூக்கு தூக்கியை வந்து நாம் வந்து படமாக இயக்கலாம் என்று ஒரு முடிவு செய்கிறார்கள். சிற்சில மாற்றங்களை செய்த அந்த என்ன மாற்றம் என்றால், கதாபாத்திரம் அந்த கதாநாயகன் வந்து அந்த ஆதிகால திரைப்படத்தில் அந்த கதையில்
மூன்று பெண்களை திருமணம் செய்ததை போல கதை நகருமா? ஆனால் இங்கே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்பார்களா? அதான் புராணம் சரித்திரம் என்றால் எது நிகழ்ந்ததோ அதை ஏற்கனவே தெரிந்த மக்கள் அதை ஏற்பார்கள். ஆனால் புதிதாக ஒரு விஷயத்தை நாம் கொண்டு வரும்பொழுது இதை போல இந்த திருமண விஷயங்களில் நாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். ஆக அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இவர் வந்து கதையை வந்து யோசித்து அழகாக அழகாக டெவலப் செய்து அந்த ஏற்கனவே ராஜாம்பாள் படத்தில் இசையமைத்த ஞானமணியை இசையமைக்கிறார். இப்படிலாம் வருது. இப்படி வளர்கின்ற பொழுது அந்த யார் அந்த தேர்வாகிறது, யாரெல்லாம் வந்து இது பண்ணலாம் போது பந்துலு, கிரவுன் சுந்தரம், எம்ஆர் கமலவேணி, கேடி ருக்மணி, தேவிகி பாய் ஆகிய நடித்த வேடங்களில் ஏற்கனவே அந்த படம் தூக்கு தூக்கி என்று ஏற்கனவே வந்த படத்தை மீண்டும் அவர்கள் எடுக்கும் பொழுது அந்த அந்த கதாபாத்திரங்களுக்கு பதிலாக சிவாஜி, கணேசன், பாலையா, நலிதா, பத்மினி, ராகினி இந்த மூன்று பேர், இந்த மூன்று பேர் திருமணம் செய்தது போல இந்த படத்தில் வராது, ஆகியோரை ஒப்பந்தம் செய்தார்கள். பழம்பெரும் இயக்குனர் எழுத்தாளர் ஏ டி கிருஷ்ணசுவாமியும் வி என் சம்பந்தமும் வசனங்களை எழுதுகிறார்கள். இந்த வி என் சம்பந்தம் முக்கியமான ஒரு பேர், ஏன்னா கிருஷ்ணசுவாமி ஏற்கனவே அந்த பங்குதாரர் அதில் தயாரிப்பாளர். அவர் வி என் சம்பந்தம் தான் ஆரவல்லி, நான் சொன்ன ஆரவல்லியில் வசனம் எழுதியவர். அருமையாக இருக்கும் வசனமெல்லாம். ஆக கதாநாயகன் பாடுவதாக எட்டு பாடல்கள் இருந்தன. யாரை பாட வைப்பது என்று அவர்கள் யோசித்த பொழுது அப்போது ரொம்ப மிகப்பெரிய பாடகராக சென்னையில் வந்து பிரபலமாக இருந்த மயிலாப்பூரில் வசித்த முதல் தமிழ்நாட்டில் முதல் பாடகரே அவர்தான் திருச்சி லோகநாதன். பொதுவாக திரைப்படத்துறையில் தமிழக திரைப்படத்தில் முதல்ல முதன் முதலாக பின்னணி பாடகர் என்று அவரைத்தான் அழைக்கிறார்கள். திருச்சி லோகநாதனை நாம் சென்று பார்ப்போம் என்று நம்ம டாக்டர் தாமஸ் என்ற டி நகரில் இருந்த தெருவில் அந்த அலுவலகம் இருக்கிறது, அருணா ஃபிலிம்ஸ், அதிலிருந்து படையெடுத்து கொண்டு போய் மயிலாப்பூர் செல்கிறார்கள். அப்போது திருச்சி லோகநாதன் ஒரு படத்திற்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். நிறைய வெற்றி படங்களுக்கு வெற்றி பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் அல்லவா, வாராயினி வாரா என்றெல்லாம் அவர் அழைத்ததால் அனைவரும் சென்றனர். திரண்டது கூட்டம் அவர் வீட்டிற்கு. இப்படி அந்த அருணா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் சென்று பார்க்கின்ற பொழுது இவர் சொல்கிறார், என்னென்னா எட்டு பாடல் இருக்கு, எட்டு பாடலுக்கு நாங்கள் 2000 தருகிறோம், நீங்கள் பாடி கொடுக்க வேண்டும் ஐயா என்கிறார். திருச்சி லோகநாதன் அவருக்கு ஒரு பாடலுக்கு 500 என்றால் 840, 4000 ரூபாய், 4000 ரூபாய் வர வேண்டும் அல்லவா. அவர் விடாப்பிடியாக ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் குறைக்கவே முடியாது என்கிறார். இவர்களும் விடா கன்ற குடா கன்றர்களாக என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் படம் ஏற்கனவே எடுத்த குமாஸ்தா ஓடவில்லை என்பதால் நாங்கள் இந்த குறைவான சம்பளத்தை தர வேண்டிய சூழல் இருக்கிறது, ஆகவே அதை பெற்றுக்கொண்டு அடுத்த படங்களெல்லாம் பாடாமலா போய்விடுவீர்கள், அப்போது நீங்கள் வந்து கூட்டி அந்த சம்பளத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஐயா என்று விடா கண்டர் குடா கண்டர்களாக அவரைத்தான் புக் பண்ணணும் என்ற ஒரு முடிவில் செல்கிறார்கள். ஆனால் விதி சூழ்நிலை மாறுகிறது. எங்கே எப்போது விதி மாறும், சூழ்நிலை மாறும், யாருக்கு அந்த விதி ஃபேவரபிளாக வெளிச்சமாகும், யாருக்கு அது இருட்டாகும் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், ரகசியம். அந்த நேரத்தில் அவர் நாக்கில் அமர்ந்து கொண்டு சரஸ்வதி தேவி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அதுதான் அப்படின்னா மதுரை பையன் ஒருத்த வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு பாடவீங்க, அவன் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு பாடுவான். இதுதான் திருச்சி லோகநாதன் அவர்கள் சாதாரணமாக சர்வசாதாரணமாக அவர் சொன்னது. அதுதான் அவருடைய பாடல் தொழிலுக்கும் ஒரு அஸ்தமனமாகவும் ஐயாவினுடைய வாழ்வில் அருணோதயமாகவும் நிகழ்ந்தது. இது மனிதர்களுடைய தவறல்ல, நம்ம இயக்கும் இறைவனுடைய திரைக்கதை அம்சம் அதுதான். அந்த திரைக்கதை அம்சத்தால் நாவில் சரஸ்வதி இருந்து ஐயாவினுடைய பெயரை சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறாள். இவர்கள் உடனே வந்து அந்த பையன் எங்கே தேடுறது என்று யோசித்து கொண்டு அப்போது ஐயா வந்து ஆழ்வார்பட்டி பிள்ளையார் கோயில் திரு சந்தில் இது வசிக்கிறார். அப்போது தேனாம்பட்டையில் எங்கேயோட பேருந்தெல்லாம் பார்த்துட்டு வாயை பார்த்துட்டு இருக்கும்போது இவர்களோட வண்டி எங்களை தேடிக்கொண்டு போகிறது. கவிஞர் மருதகாசி உள்ளே இருக்கிறார். அவர் இவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறார், ஐயாவை, மருதகாசி ஐயா அடையாளம் கண்டுபிடி, சவுந்தரராஜன் இருக்கார் அங்கே போங்க அப்படின்போது அவர் எதையோ பார்த்துட்ருக்கார், வனாந்தரத்தை பார்ப்பார்கள் அல்லவா. இந்த சொல்வார்கள் ஒரு வசனம், பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை செய்ய பார்ப்பதைப் போல, அதுபோல் ஏதோ பாவம் ஏதோ பார்த்துட்ருக்கார் அவர். அவருக்கு இதை அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நிகழப்போகிறது என்று ஐயாவுக்கு தெரியுமா? இந்த ஒரு படம் நமக்கு வரப்போகிறது என்று ஐயாவுக்கு தெரியுமா? இறைவன் கட்டளை, ஆண்டவன் கட்டளை. ஆக
தடார் என்று வண்டி வந்து ஐயாவின் முன் நிற்கிறது. உள்ளே மருதகாசி இருக்கிறார். என்ன ஆனது அடுத்த பகுதியில்? இன்றைய பாடல் ஏற்கனவே சொன்னது போல் ஆரவல்லி சம்மதம் எழுதிய வசனம் அது. திடீர் என்று பார்க்கும்போது ஐயா பாட ஆரம்பிக்கிறார். பொதுவாக வந்து ஒரு இன்டர்லூட், முதல்ல ப்ரீலூட், பாடல், பல்லவி, அனு பல்லவி இருக்கும், அப்புறம் இன்டர்லூட். அது பேருக்காக நான் சொல்லிக்கிறேன், இன்டர்லூட், அப்புறம் சரணம், திருப்பி ஒரு இன்டர்லூட், அப்புறம் சரணம் முடிகிறது, பல்லவி ஆரம்பித்து அது போகும். ஸோ ப்ரீன்னு வந்தால் ப்ரீலூட் முதல். ஆனால் எந்த ஒரு ப்ரீலூடும் இல்லாமல் ஐயா அப்படி ஒரு ஆரம்பிக்கிறார் பாடலே. நான் வியந்து போயிடும், ஐயா பாடுறாரு. ஏன்னா ஐயாவோட பேர் இருந்தது, ஐயாவோடைய பாடலே காணுமே என்று நான் 39 நிமிடமாக காத்திருந்தேன். ஐயாவுக்காக தான் அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஐயாவனுடைய பாடல் இல்லை. என்ன என்ன சோதனை இதுங்கிற போது ஐயா பாடுகிறார். அதில் தெலுங்கு தெலுங்கு உச்சரிப்பும், அந்த வரிகள் தெலுங்கு வரிகளையும் பாடுகிறார். தெலுங்கு பாடகரை போலவே பாடுகிறார். சில நடிகர்கள் பேரெலாம் நமக்கு தெரியல அந்த காலத்து படம் என்பதால். அதிலும் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அதில் வந்து இதெல்லாம் வரும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற மெட்டை ஜி ராமநாதன் அவர்கள் இதற்கு ஆடுறோமே, நாங்கள் வந்து பெண்களை சொல்ல சொல்ல நாங்கள்லாம் ஆடிட்டுருக்கோமேங்கிற மாதிரி ஒரு வரிகள் வரும். அதுக்கு அந்த மெட்டை பயன்படுத்தியிருப்பார். அது ஒரு ராக மாளிகா போல வரும் இந்த பாடல், பாருங்கள். மானமில்லா கோல பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, மானமில்லா வாழ்வதுதான் ஒரு வாழ்வா, சேலை கட்டும் பொம்பளையா தீரையுமே வரலாமா, வரலாமா போவத்து போவத்துமாவா நீ நாமாய செப்பினா வினலேவே போவத்து போ அவளங்க பொம்பளைக்கு அடிமைப்பட்டு கொட்டை கோழி கட்டி கொட்டும் காலம் வந்ததே, கட்டி கட்டி தலை குமிய காலம் வந்ததே, கொட்டை கோழி எட்டி கொட்டும் காலம் வந்ததே, சேவல் கட்டி கட்டி தலை குமிய காலம் வந்ததே, பெண்கள் அட்டகாசம் இங்கி போகும் காலம் வந்ததே, அட்டகாசம் இங்கி போகும் காலம் வந்ததே, நாம அடங்கி ஒதுங்கி வாழ காலம் வந்ததே, நாம அடங்கி ஒதுங்கி வாழ காலம் வந்ததே. எவ்வளவு அற்புதமான வரிகள், அற்புதமாக பாடுகிறார் ஐயாவும் கூட வந்த பாடகரும். எஸ் சி கிருஷ்ணனாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு பாடகராக இருக்கலாம். ஏன் அந்த சொல்கிறேன் என்றால், ஐயா ரெண்டு பேர் பாடும்பொழுது தெரியும் ஐயாவுடைய அருமை. அந்த டோன் இருக்கிறது அல்லவா, பொதுவாக சொல்வார்கள் ஆங்கிலத்தில் டோனுங்கிறது. அந்த டோன் என்பது இறைவனுடைய கொடை, பரிசு. என்ன இவன் அடிக்கடி இறைவன் என்கிறான், அதுதான் உண்மை. அந்த பயிற்சி செய்யலாம், ஒரு குரலை பயிற்சி செய்து பக்குவப்படுத்தி பதமாக நாம் அதை வெளிப்படுத்தலாம். ஆனால் இயற்கையாகவே இயல்பாகவே அந்த டோன், அந்த நாதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான குரல் நாதம் இருக்கிறது அல்லவா, அது இயற்கை கொடுத்தது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பக்குவப்படுத்தலாம், செம்மைப்படுத்தலாம், பரிணாமப்படுத்தலாம். ஆனால் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம மேம்படுத்த முடியும் இல்லையா. அதனால் தான் சொல்கிறேன், அந்த டோன் அது யாருக்குமே இல்லாத டோன் அது. அது அதுதான் எல்லா பாடல்களையும், எல்லா விதமான பாடல்களிலும் பொருந்துகிறது. எல்லா பாடல்களுக்கும் எல்லா விதமான பாடல்களையும் பாட முடியாது. ஒரு நகைச்சுவையாக பாடக்கூடிய பாடகர்கள் இருக்கிறார்கள், அந்த காலத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லா பாடலுமே சரி வராது. ஆனால் ஐயா ஒருத்தருக்கு தான் நகைச்சுவையாகவும் பாடுவார், தத்துவமாக பாடுவார், காதல் ரசங்களை பாடுவார், புரட்சிகரமாக பாடுவார், சோக ரசத்தை பொழிவார், பிரிவினையை சொல்லி புலம்புவார், நம்மளையும் அழ வைப்பார், தொழ வைப்பார், விழ வைப்பார், மகிழ வைப்பார். இப்படி அந்த குரல் எது வேண்டுமானாலும் செய்தது அல்லவா, அதுதான் அந்த மந்திரக்கோள். அது குரல் என்பது அவருடைய குரல் மந்திரக்கோள். நான் கூட என்னுடைய கம்ப்யூட்டர் ஃபோல்டரில் ஏற்கனவே பதிவு செய்ததுதான் குரல் மந்திரவாதி என்றுதான் ஐயாவை அழைத்து அதில் பதிந்திருக்கிறேன் என்னுடைய கணிப்பொறியில். அந்த குரல் மந்திரவாதி டிஎம்எஸ் ஐயா ஒருவர் தான், வேறு யாருமே இல்லை என்று கூறி
நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன், தொடரும் இணைப்பிலிருங்கள். நன்றி, வணக்கம்.